ஒன்று கொரிந்தியர் 16 13 14 விழிப்பாயிருங்கள், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், வலிமையுடன் செயல்படுங்கள், அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உறுதியோடும் நம்பிக்கையோடும் வலிமையோடும் நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம். எதை செய்தாலும் அன்போடே செய்யவும். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை எப்போதும் செய்யுங்கள். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். பாவமே சாவின் கொடுக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றி கிடைக்கும். அதனால் நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு நன்றி கூறுவோம். திருப்பாடல்கள் 123:2 சொல்கிறது, பணியாளரின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உமையே நோக்கியிருக்கும். அதனால் எப்போதும் நாம் ஒவ்வொருவரும் விழிப்போடு இருப்போம். யோசுவா 1:9 சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று கூறுகிறார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் விழிப்போடும் நம்பிக்கையோடும் துணிவோடும் நடந்து கொள்ளுவோம். எப்பொழுதும் வலிமையோடு செயல்படுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.